நான் கூட கொஞ்சம் மேடை பணியில் கருதி சொல்ல வேண்டாம், பிற்பாடு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைத்ததை இப்போதே துவக்கி வைத்து எங்கள் வேகத்தை கூட்டிய திரு கேஜரிவால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு காரணம் அவருக்கு தெரியும், எனது நேரமின்மை அவருக்கு புரியும், மக்களின் நேரமின்மை அவருக்கு புரியும். எத்தனை காலம், இன்னும் எத்தனை காலம் காத்திருப்போம் இந்த அநீதிகளை பார்த்துக் கொண்டே? எத்தனை காலம் நாம் ஊமைகளாய் கனவு கண்டு கொண்டிருப்போம்? இன்று பேசும் நாள், நாளை செயல். என்ன உங்கள் கட்சி என்று கேட்கிறார்கள். நேற்று என்னுடன் பேசிய ஆந்திர முதல்வர் அவரிடம் சொன்னேன், எப்படி திரு கேஜரிவால் அவர்கள் என்னை கதாநாயகன் என்றாரோ அப்படி நான் அரசியல் நாயகர்களிலே நான் மதிக்கும் மிக முக்கியமான நாயகர்களில் நீங்களும் ஒருவர் என்று அவரிடம் சொன்ன போது, மிக்க நன்றி, செயலை துவங்குங்கள் என்றார். ஐயா, உங்களுடைய சித்தாந்தங்களுக்கும் எனக்கும் எனது கட்சியின் சித்தாந்தங்களும் மாறுபடலாம், இருப்பினும் நான் உங்கள் ரசிகன் அப்படின்னு சொன்னபோது, இசமெல்லாம் நமக்கு கருவிதான், இன்று உலகெங்கிலும் யாரும் இசங்களை பற்றி கவலைப்படுவதில்லை, இடதா வலதா என்பதை எல்லாம் யோசிக்காமல் மக்கள் நலன்தான் அவர்கள் கொள்கையாக புறப்பாடாக இருக்கிறது என்று என் மனதில் உள்ளதை அவரும் பிரதிபலித்தது. ஓஹோ, நாம் நல்ல வழியில் தான் போய்கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது. நேற்று ராத்திரி நியாயமாக இத்தகைய விழா என்று நடக்கும் போது நிம்மதியாக தூங்க முடியாது யாரும், ஆனால் நான் நிம்மதியாக தூங்கினேன். அந்த வாக்குறுதி எனக்கு கிடைத்தது பக்கத்து மாநில முதல்வரிடமிருந்து. மீண்டும் இன்று மாலை இதோ இங்கே டெல்லி முதல்வர் சொல்லி இருக்கிறார், நான் மனதில் நினைத்துக் கொண்டு வெளியே சொன்னால் இதை நம்புவார்களா என்று சொல்லும் போது செயல்படுத்தி காட்டிய வீரர்கே எனக்கு சொல்லி காட்டினார், இங்கே பணத்திற்கு பஞ்சம் இல்லை, நல்ல மனத்திற்குத்தான் பஞ்சம் என்று. அந்த பஞ்சத்தை போக்கும் பெருங்கூட்டம் இங்கே இருக்கிறது. இந்த கூட்டத்தின் தலைவர் அல்ல நாம், தொண்டன் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், உங்களின் பால் யாரையும் ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் என்பது தாழ்மையான வேண்டுகோள் அல்ல, தமிழன் என்ற முறையில் நாமே நமக்கு நாம் விட்டுக்கொள்ள வேண்டிய உத்தரவு, செய்ய வேண்டிய சத்தியம்.